வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கம் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த கருத்தரங்கம் சென்னை ஜெயப்பாக்கம் நிருபர்கள் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்திற்கு தேசிய தலைவர் டாக்டர் ஆ. வேல்முருகன் அவர்கள் தலைமை வகித்தார். தேசிய துணைத் தலைவர் பாராகி அவர்கள் முன்னிலை வகித்தார். கௌரவ தலைவர் சி. பெஞ்சமின் அவர்கள் தொகுப்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் வியாச ர. முரளி அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நீதியின் குரல் நிறுவனர் சி. ஆர். பாஸ்கர், தமிழன் தொலைக்காட்சி தலைமை செய்தியாளர் சகாயராஜ், அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி, அறப்போர் இயக்கம் ஜெயராமன் வெங்கடேசன், அறப்போர் இயக்கம் ராதாகிருஷ்ணன் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த நீதியின் குரல் நிறுவனர் சி. ஆர். பாஸ்கரன் அவர்கள் பேசுகையில், அகில இந்திய தகவல் ஆணையம் முழுமையாக செயல்படுவது, மாநில தகவல் ஆணையம் முடங்கியுள்ளது, தகவல் அறியும் சட்டத்தில் சரியான விபரங்கள் தெரியப்படுத்துவதில்லை, 2005 மட்டும்தான் தகவல் ஆணையத்தின் அறிக்கையை சட்டமன்றத்தில் வெளியிட்டனர். அதேபோல் தகவல் அறியும் ஆணையத்தில் சரியான தகவல்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். 4வது தூணாக இருக்க வேண்டிய பத்திரிகை ஊடகத்துறை சிறப்பாக செயல்பட சுதந்திரம் வேண்டும் என்று கூறினார். பத்திரிகையாளர் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள அரசு அங்கீகார அட்டை அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று முன்வைத்து பேசினார். அதற்கு விரைவில் சங்கங்கள் ஒன்று கூடி அரசிடம் பரிந்துரை செய்யப்படும் என்றும் கூறினார். இதில் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்து பேசினர். இதில் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் சார்பாக இன்று தகவல் அறியும் உரிமை சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பல்வேறு தகவல் அறியும் ஆர்வலர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றிய முழு விவரத்தை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், 4வது தூண் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே இது சிறப்பாக சென்றடைய வேண்டும். அதே நேரத்தில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நாட்டு மக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுகிற வண்ணம் ஊடகங்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கருத்தரங்கம் உருவாக்கப்பட்டது. தமிழகம் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே தகவல் அறியும் ஆணையங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்பது இந்த கருத்தரங்கத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மாநில தகவல் ஆணையம் முடங்கி போனது போன்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. தகவல் அறியும் ஆணையர்களுடைய நியமனங்கள் குறிப்பிட்டபடி 10+1 என்று நியமனம் செய்ய வேண்டும். ஏற்கனவே சில வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகளையெல்லாம் சீர் செய்து உடனடியாக தகவல் ஆணையர்களை நியமனம் செய்ய வேண்டும். தகவல் ஆணையத்திலே ஏற்கனவே மேசை, எழுதுபொருள்கள் என்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த உபகரணங்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. தற்பொழுது நீதிமன்ற உத்தரவு கிணங்க அது உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதேபோல உடனடியாக தகவல்கள் மக்களுக்கு, விண்ணப்பித்த மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது குற்றச்சாட்டு. 30 தகவல் தர வேண்டும் என்று சொன்னால் அந்த தகவல்களை இழுத்தடிப்பது, முறையாக கொடுக்காமல் வம்புக்கு இழுப்பது என்பது இன்றைக்கு தகவல் கொடுக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வகுப்புகளை எடுக்க வேண்டும். தகவல் ஆணையத்தை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு மாநில அரசு அக்கறையோடு செயல்பட வேண்டும். கடந்த கால அரசுகள் எப்படி இருந்ததோ அதை மாற்றி மாநில தகவல் ஆணையம் முழுமையாக செயல்பட வேண்டும். எந்த துறையிலிருந்தும் முறையாக தகவல்களை மக்கள் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அதே போல மேல்முறையீட்டு மனுக்களிலும் உடனடியாக தீர்வுகளை கொண்டு வரப்பட வேண்டும். இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் தகவல் ஆணைய அறிக்கைகள் சட்டப்பேரவையிலே வைக்க வேண்டும் என்பது நியதி விதிமுறைகளாக இருக்கிறது. அதனை இன்னும் செய்யாமல் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2005 ஒரே ஒரு முறைதான் தமிழக சட்டப்பேரவையிலே இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதுவரை மேலும் அறிக்கைகள் தாக்கப்படாததற்கு காரணங்கள் என்ன? முதலிலே மாநில அரசு தகவல் ஆணையத்தை மதிக்கிறதா இல்லையா என்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு எழுந்திருக்கிறது.
இரண்டாவது சுதந்திரம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த தகவல் ஆணையத்தை உயிர்ப்போடு வைப்பதுதான் ஜனநாயகத்தினுடைய கடமை என்பதை ஆட்சியாளர்களும் உணர வேண்டும், அதிகாரிகளும் உணர வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் இந்த சங்கம், அதனுடைய தலைவர் வேல்முருகன், வாராகி, பெஞ்சமின் போன்றவர்கள் இந்த கருத்தரங்கங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இது ஆரம்ப கட்ட கருத்தரங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு, இந்த சங்கத்திற்கு பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும், இந்த சங்கத்தின் சட்டப்பேரவையிலும் நாடாளுமன்றத்திலும் கேள்விகளை எழுப்ப முடியாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில், பாமர மக்களினுடைய ஒரே ஆயுதமாக இருக்கக்கூடிய தகவல் அறியும் சட்டத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும், இந்த அரசும் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை செயல்படுத்துவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதிகாரிகளுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் துறைகளுக்கும் சுற்றறிக்கையை அனுப்பி இந்த தகவல் அறியும் ஆணையத்திலே கேட்கப்படுகிற கேள்விக்கு ஒழுங்குமுறையான பதில்களை அளிக்க வேண்டும் என்ற கட்டளையை இட வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சுதந்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஆணையம், சுதந்திரமான ஆணையம் வெகு வேகமாக தங்கு தடையின்றி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தரங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, எதுலேயுமே போலிகள் அனுமதிக்கக்கூடாது. அது எந்த துறையில் இருந்தாலும் போலிகள் இருக்கக்கூடாது. குறிப்பாக அதை நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகை துறையிலும் சரி, நீதிமன்ற துறையிலும் சரி, போலி வழக்கறிஞர்கள், போலி பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை களையெடுக்க வேண்டும், அடையாளம் காட்டப்பட வேண்டும். நேர்மையானவர்களை, ஒழுங்கமானவர்களை அடையாளம் காட்டுவது தான் இந்த பணியாக இருக்கும். கண்டிப்பாக வலியுறுத்துவோம் அந்த பெயர்களை, அந்த சரியானவர்களை வெளியிடுவதற்காக செய்தி ஒலிபரப்புத்துறையிடம் நிச்சயமாக வலியுறுத்துவோம், முதலமைச்சரிடம் வலியுறுத்துவோம், அந்த அமைச்சர் குறிப்பிட்ட அமைச்சரிடம் வலியுறுத்துவோம். இல்லை, அதுதான் அந்த பட்டியலை அவங்க தான் வெளியிடணும். என்ன பேச சொல்லுங்கள், ஒரு பத்திரிகையாளர்களை வந்து அரசு அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. என்னென்னா, அரசு நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் நடக்குதோ அங்கே இருக்கிற பத்திரிகையாளரை தான் அவங்க அழைப்புதல் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முறை வச்சுட்டா இந்த குழப்பம் வராது. ஏன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கும்போது ஒரே நிகழ்ச்சிக்கு நிறைய பத்திரிகையாளர் போகும்போது அரசும் அதை வந்து அவங்க அந்த இடத்தை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏரியா எந்த ஏரியாவில் நடக்குதோ அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸை, அதே மாதிரி அங்கீகரிக்கப்படக்கூடிய சரியான பத்திரிகையாளர்களுக்கு அங்கே அழைப்புதல் கொடுக்கணுங்கிறது தான் எங்கள் வேண்டுகோள். மற்றபடி பத்திரிகையாளர்கள் நிறைஞ்சிட்டாங்கங்கிறதுக்காக பத்திரிகையாளர் வரக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்கு அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்கள் கேட்டது வந்து அரசு நிகழ்ச்சிகளில் அங்கீகரிக்கலைங்கிறது தான் எங்களுடைய கொஸ்டின், அதுக்கான பதில் இது. அதுதான் சார் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆர்என்ஐ பத்திரிகைங்கிறது இன்றைக்கி லட்சக்கணக்கில் இருக்குது. அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அங்கே இருப்பிடமே ஒரு 200 பேருக்கு தான் அங்கே இடத்த அக்கமடேஷன் கொடுக்கும்போது, இங்கே இருக்கிற 300 மேலே பத்திரிகையாளர் வந்தால் எப்படி அனுமதிக்க முடியும்? அதனால் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் அனுமதிக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள், அவ்வளோதான். வேறு இந்த இது வந்து ஏற்கனவே முறையிடப்பட்டது தான், முறையிடாதெல்லாம் விஷயம் கிடையாது. ஏற்கனவே இதை தொடர்ந்து முறையிட்டு தான் இருக்குது. எங்கள் சங்கம்னு இல்லை, எல்லா சங்கங்களும் இதை முறையிட்டு தான் இருக்காங்க, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய வரையில் அதுக்கு அரசு தீர்வு கொடுக்குங்கிற நம்புகிறோம். இப்போ போட்டிருக்க வாரி அரசாங்கம் வந்து வாரியம் கூட அமைச்சிருக்காங்கல்ல, அதனால நம்ம அப்படி நம்ம குறையாக எடுத்துக்க முடியாது. எல்லாரும் ஆட்சியிலையும் குறை இருக்க தான் செய்யும். அதை நிவர்த்தி பண்ணுறத பத்திரிகையாளருடைய கடமை, அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் செய்யணும்.